अव्यासुर्भुवनत्रयी मणिभृतं कण्डूयनैरद्रिणा निद्राणस्य परस्य कूर्म वपुषो निश्वासवातोर्मयः यद्विक्षेपनसंस्कृतो दधिपयः प्रेङ्खोलपर्यङ्किका नित्यारोहणनिर्वृतो विहरते देवः सहैव श्रिया। ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தில் மூன்றாவது பத்தியம். முதல் பத்தியத்தில் எப்படி எம்பெருமான் 10 அவதாரங்களையும் ஒரு நடிகன் தன்னுடைய மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி பூமிகைகள், அதாவது ரோல் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு பாத்திரம், அந்த பாத்திரங்களை எடுத்துப்பானோ அது மாதிரி பகவான் 10 விதமாக வேடமணிந்து கொண்டு நம்மை காப்பதற்காக அவதாரம் செய்கிறான். அவனுடைய அவதாரங்களே உண்மைதான் அவதாரங்கள், இருந்தாலும் அவனுக்கு ஒரு பாவனை. அவனுடைய வேடங்களை அனுசரித்து பிராட்டியும் அதற்கு ஏற்றதான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அவளும் உடன் அதில் பங்கு கொள்கிறாள்னு அழகாக சாதித்தார். அப்படிப்பட்ட தேவோ தேவஹ நஹ சுபமாத்தனோத்து அப்படின்னு சாதித்தார். ரெண்டாவது பத்தியத்தில் அவதார கிரமத்தில் முதல்லாக பாவிக்கக்கூடிய மத்ஸ்யாவதாரத்தை வர்ணித்தார். அந்த மத்ஸ்யாவதாரமானது ஸ்ருதியை ரட்சணம் பண்ணுறதுக்காக அமைந்ததுன்னு தெரியுது. இப்போ ஸ்ருதியை ரட்சணம் பண்ணியாச்சுன்னு சொன்னால், ஸ்ருதியை கொண்டு படைக்கப்பட்ட பூமியை ரட்சிக்கணும், அது ரெண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரத்தில். மீனானது தன்னுடைய குட்டிகளை கண்ணால் பார்த்துட்டே ரட்சிக்கும்னு லோகத்தில் பிரசித்தமான வசனம் உண்டு. ஆமையானது சங்கல்ப மாத்திரத்தை, அதாவது எண்ணம் நினச்சதுன்னா போருமா, தன்னுடைய குட்டிகளை அது காத்து விடுமாம். அது மாதிரி இங்கே ஒப்பிடுறார் பகவான். இங்கே கூர்ம அவதாரம் எடுத்துக்கிறான். இந்த கூர்ம அவதாரத்தை எடுத்துட்டு எதுக்கு எடுத்துக்கிறான்னு சொன்னால், இப்போது மந்தர மலையை கடையணும், கடைஞ்சால் அதுலேருந்து அமிர்தம் வரணும், அது ஒரு தனி விருத்தாந்தம். அதற்காக அவர் மலையை கண்டுபிடிச்சு அந்த மலையை வந்து கடைய அமிர்த பார்க்கடலை கடையணும் இல்லையா, மலையை வந்து மத்தாக்கி வைக்கச்சு இந்த மத்து நிற்க மாட்டேன்றது, இது உள்ளுக்குள்ளே போகிறது. அப்போ அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு ஒரு வஸ்து வரும். அந்த சமயத்தில் பகவான் கூர்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணப்போ அவனுடைய முதுகுலேயும் லேசாக அரிப்பு ஏற்பட்டுதான். அதனால் பகவான் என்ன பண்ணான்னா, தன் அந்த கூர்ம அவதாரம் ஆகி கொண்டு அந்த முதுகில் ஏற்படமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அரிப்பு இருக்கணும், அதையும் அந்த மலையை மேலே வச்சுட்டு மலையை கடையச்சு மலைக்கும் ஆதாரமாச்சான். அந்த மலையை கடையிற விஷயமானது பகவானுக்கு முதுகில் ஏற்பட்ட அந்த அரிப்பு இருக்கே, அதை அழகாக அது போக்கித்தான். ரெண்டு பர்பஸாக அந்த மலையை கடைதல் பகவானுக்கு, என்னென்னா முதுகு அரிப்பு போச்சு, என்ன தூக்கம் வந்துட்டான் பகவானுக்கு. தூங்கினா எல்லாருக்குமே அதெல்லாம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் போயாச்சுன்னா குரட்டை விடுறது இயல்பான விஷயமா. இப்போ ஜலத்துக்குள்ளே குரட்டை விட்டால் என்ன ஆகும்னா, அந்த பபிள்ஸ் ஏர் பபிள்ஸ்லாம் வெளில வரும் இல்லையா. கீழே இருக்கார் இவர், கடல் கடியில் இருக்கார். நினச்சி பார்த்துக்கணும், வெறுமை ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். இவரோ பெரிய கச்சப்ப மூர்த்தி, மகா கச்சபம் இது. அப்போ அவருடைய சரீரத்திலேருந்து கிளம்பக்கூடிய மூச்சு காத்துன்றது இன்னும் எவ்வளோ பெருசு இருக்கும். அது பெரிய நீர்க்குமிழியாக வந்து அந்த கடலை மறுபடியும் என்ன பண்ணுறதுதான், அது டோலா மாதிரி நல்லா ஆட்டுறதான், இங்கேயும் அங்கேயும் அலைகளோடு போய் இருந்து கொண்டு. அப்போ அதில் மறுபடியும் பரியங்காசனம் மாதிரி, ஏன் திருப்பார் கடல் தானே எம்பெருமான் அவதாரம் பண்ணதே மாமனாரத்தில் தான், அங்கேயே என்ன பண்ணுறாருனா அழகாக ஒரு நல்ல படுக்கையை போட்டு பசுன்ட்டாரான். அப்போ அந்த இந்த அலைகளுக்கு நடுவில் ஒரு பரியங்காசனத்தில் இதே பகவான்
அழகாக பிராட்டியோட கூட எப்பயும் பிரியாமல் அது மேலே ஷைனிச்சுண்டு அதில் அப்படியே அந்த சயனமானது இந்த ஊஞ்சலெல்லாம் படுத்துட்டா எப்படி நம்ம நிதிரையானது சுகமாக வருமோ அது மாதிரி அவனும் ஒரு யோக நிதிராவுக்கு போகிறானோ எதுக்குன்னு கேட்டால் இந்த லோகத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக தான். அந்த யோக நிதிரின் போது அவனுடைய எண்ணமானது பூமியை பற்றியே இருக்குது. அப்போ நினைவு விட்டு பிரியாமல் நாம் இருந்துருக்கோம். அப்போ ரக்ஷணமானது இந்த கூர்ம அவசாரத்துக்கு அண்ணன் பொருந்துறது. பகவான் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே இதை படைச்சு ரட்சிச்சு காத்துருக்கான். இந்த அனுபவம் தான் இந்த மூன்றாவது பத்தியத்தில் கூர்ம அவதாரம். இதில் முன்னையே சொன்ன மாதிரி விஞ்ஞாபிச்ச மாதிரி சுவாமி ஏவி கோபாலாச்சாரியாருடைய உரையானது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடியனுடைய மனசு ரொம்ப கவர்றது, எல்லாருடைய மனசும் கண்டிப்பாக கவரும். அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் சொன்னப்புறம் தான் அதை தோண்டி எடுத்து காண்பிக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு மேலேருந்து பார்த்தா தெரியல, அங்கேயே தான் இருக்குது, ஆனால் அழகாக தோண்டி எடுத்து காண்பிக்கிற சுவாமி. அதில் சொல்லிச்சு சுவாமி சாதிக்கிறார், மத்ஸ்ய அவதாரமானது வேதத்தை ரட்சணம் பண்ணுறதுக்காக. இப்போ வேதம் என்ன ஆக்சுவலாக பகவானுடைய மூச்சு காத்து. அப்போ பகவானுடைய மூச்சு காத்தான வேதம் தான் இந்த லோகத்தை ரட்சிக்கிறது, இதை செய் செய்யாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த மூச்சே வந்து என்ன இருந்தால் கூர்ம அவதாரத்தில் அழகாக வெளில வருதான். வெளில வந்து இந்த சம்சார சாகரம் வச்சுக்கலாம் அல்லது இந்த லோகம் வச்சுக்கலாம். தன்னுடைய மூச்சு காத்தினால அந்த மூச்சு காத்தினால திருப்பாறுக்கடலில் சயனமாகக்கூடிய அவனே அந்த வர அந்த கூர்ம அவதாரமே, அதாவது எம்பெருமானே பிராட்டியோட கூட அங்கே சயனம் பண்ணுறான் இல்லையா, அந்த யோக நிதிரையானது அத்தத்வாரா அதன் மூலமாக லோக ரக்ஷணமானது ஏற்பட்டதுன்னு அழகாக காண்பிக்கிறார். அதில் இந்த பத்தியத்தை நம்ம குறிப்பாக பார்க்கச்சு அவ்யாசுகு தான் கிரியாபதம். ரெண்டு கிரியாபதம் இருக்குது, ஒன்று வந்து அவ்யாசுகு, இன்னொன்று வந்து விஹரத்தை. அவரக்ஷணேன் தாத்து, அவரக்ஷணே தாத்துவில் ஆஷீர்லிங்கில் அவ்யாத்து அவ்யாசுகுன்றது பன்மை பகுவச்சனம். யார் அப்படின்னு கேட்டால் ஊர்மையக, இது பன்மையில் இருக்கு இல்லையா, அதனால் ஊர்மையக தான் அதுக்கு கிரியாபதம். ஊர்மி ஊர்மிகின்னு சொன்னால் அலை, ஊர்மையகன்றது அலைகள். அவ்யாசுகு அலைகள் காத்திருள வேண்டும். எதைன்னு கேட்டால் புவனத்ரயீம். ஏவி கோபாலாச்சார சுவாமி காண்பிக்கிறார், முதல்ல வெறும் த்ரயி வேதம், இங்கே புவனத்ரயீம் அழகாக விசேஷம் போட்டு காண்பிக்கிறார். மூன்று உலகங்களையும் இங்கே காப்பாற்றுறாராம், காப்பாற்ற வேண்டும் சாதிக்கிறார். இந்த மூச்சு இந்த அலைகள் எங்கேருந்து வந்தது, இப்போ இந்த அலைகள் என்ன அப்படின்னு கேட்டால் நிஸ்வாச வாத்த ஊர்மையக. நிஸ்வாசம்னா மூச்சு, வாத்தம்னா காற்று. அப்போ மூச்சு காற்றாக இருக்கக்கூடிய அலைகள் அல்லது இந்த மூச்சு காற்றினால் உண்டான இந்த அலைகள் யாருடைய அப்படின்னு கேட்டால் பரஸ்ய கூர்ம உப்ஷா. பரஸ்யன்னு சொன்னால் பரகனால எம்பெருமான் தான், எம்பெருமானுடைய ஷஷ்டி ஏக்க வச்சனம். கூர்ம வபுஷா, வபுகுன்ற சப்தத்தினுடைய வபுஷகான்றது ஷஷ்டி ஏக்க வச்சனம். ஆமை வடிவுடையதாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய இந்த மூச்சு காற்றினால் ஏற்பட்ட அலைகள்னு இதுக்கு தாத்பரியம். இப்போ என்ன திடீர்னு இப்போ மூச்சு காத்து எப்படி வந்தது இப்போ அப்படின்னு கேட்டால் நித்ரானசியன்னு போட்டுட்டார். நித்ரானகனா ஸ்வபிதக, தூங்கி கொண்டிருப்பவன். ஷைதக அல்லது தூங்கி கொண்டிருப்பவனுடைய பரமபுருஷனுடைய ஆமை வடிவினுடைய மூச்சு காற்றினால் ஏற்பட்ட அந்த அலைகள் மூ உலகையும் காப்பாற்ற வேண்டும். இப்போ எப்படி இந்த அலைகள் மூ உலகம் காப்பாற்ற போகிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி. ஆனால் இப்போ சத்திக்கு மூச்சு காத்து பகவான் இந்த மூன்று லோகங்களையும் காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ எதுக்காக தூங்கணும், எப்படி நிதிரையானது ஏற்பட்டதுன்னு கேட்டால் அனிபிருதம் கண்டூயனைகி. கண்டூயன்னு சொன்னால் அந்த சுருஞ்சி விடுறது, இந்த குழந்தைகள்லாம் கூட வருடி விடுறதுன்னு சொல்லுவோம். குழந்தைகள் தூங்கணும்னா அதனுடைய தலையிலையோ ஒரு இடத்துல அழகாக வருடி விட்டோம்னா சீக்கிரமாக தூக்கம் வந்துடும் குழந்தைகளுக்கு. பசுக்களுக்கெல்லாம் கூட மாறலாம் கூட தினை சொல்லுவோம், அதை அப்பப்போ அப்படி பண்ணோம்னா அதுகளுக்கு ஏதாமல் இருக்கும், கண்ண மூடின்னு நம்மக்கிட்ட அதை காமிச்சுருக்கும். அது மாதிரி இப்போ இந்த கண்டு எனைகின்னு சொன்னால் திருத்தியா பக்தி பகுவச்சனம், அந்த அந்த சுரிந்து கொண்டதனால்
எப்படி அனிபிருத்தம், அனிபிருத்தம்னு சொன்னால் ஃபிக்ஸட்னு அர்த்தம். நிபிருத்தான்னு பார்த்தோம்னா நாங்கள் கோபால மிஷத்தில் அனுபவம் நமக்கு வரலாம். ஒரு காலை ஓடுற மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுருக்கார் இல்லையா, இங்கே அனிபிருத்தம்னா அது இருந்த நல்ல ஃபிக்ஸடாக அத்ரினா, அத்ரிகினா மலை, அத்ரினான மலையினால். அப்போ அந்த கடலை கடைவதற்காக கொண்டு வரப்பட்ட மந்திர மலையை தன்னுடைய முதுகில் பகவான் தாங்கிக்கிறான். அப்படி தாங்கி கொண்டதுனால அவர்கள் அதை அந்த சமுத்திரத்தை கடைய முடிஞ்சது. கடையிறப்ப இந்த மலையானது முன்னும் பின்னும் போனதுனால பகவானுடைய முதுகில் வந்து அழகாக அந்த ஒரு சொல்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ண, அதனால் இவனுக்கு தூக்கம் ஏற்பட, தூக்கம் ஏற்பட்டதுனால இவனுடைய மூச்சு காற்று, இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் மூச்சு காற்றுனது என்ன வந்ததுன்னு கேட்டால், அது அந்த கடலுக்குள்ளே மேலும் அலைகளை ஏற்படுத்த அதன் மூலமாக அந்த 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 அலைகளானது இந்த மூ உலகத்தையும் காக்க வேண்டும்னு ஒரு பாதியாச்சு. ரெண்டாவது என்ன சம்பந்தம், எப்படி காக்கணும்னு கேட்டால், யத்விக்ஷேபன சம்ஸ்கிருத உதசிபயஹ பிரேங்கோல பரியங்கிக நித்யாரோகண நிருவிருத்த தேவஹ ஸ்ரீயா சகைவ விஹரதே. விஹரதேன்னு சொன்னால் ஹிருதாது வி விசர்க்கம் சேர்ந்தால், உபசர்க்கம் சேர்ந்தால் அதற்கு விளையாடுதல்னு அர்த்தம். விஹார விஹரத்தைன்னா விளையாடுகின்றான். யார், தேவஹா, தேவஹனா என்பெருமான். இந்த தேவசப்தமே விளையாட்டை மேற்கொள்கிறான்றதுனா தேவசப்தம், அதுக்கு கிரீடாயம்னு தாத்து அது. தேவஹா விஹரதே யாரோட கூட, ஸ்ரீயா சகைவ, சஹ ப்ளஸ் ஏவ சகைவ, ஸ்ரீயான ஸ்ரீ சப்தத்துடைய திருத்தியாபக்தி ஏகவச்சனம். பிராட்டியோடு கூடு எப்பொழுதும் அல்லது பிராட்டியுடனேயே விளையாடுகின்றான். எப்படிப்பட்ட விளையாட்டானது எப்படி நமக்கு ஒரு இன்பம் பூர்வகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருந்தது விளையாட்டு. நிருவிருத்தா, நிருவிருத்தகான்னு சொன்னால் ஏதோ அச்சீவ் பண்ணுறக்கான் அல்லது சந்தோஷமாக இருக்கான் பகவான். அப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய பகவான் சுகத்தை அனுபவித்தனான எம்பெருமான் அர்த்தம். எப்படி இப்போ சுகமானது எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டால், பிரேங்கோல பரியங்கிக்கா நித்யாரோகண. பிரேங்கோலம் சொன்னால் ஆடக்கூடியது, ஆடிகிட்டே இருக்கிறது. பரியங்கிக்கான்னு சொன்னால் ஆசனம் அல்லது கட்டில். நித்திய ஆரோகண எப்பொழுதும் அதில் ஏறின்னு இருக்கான். ஆரோகணம் ஏறுதல், நித்தியம்னா எப்பொழுதும். அப்போ அழகாக ஒரு ஆடுற மாதிரி கட்டில், கட்டில் வெறுமை இருந்தால் ஃபிக்ஸராக இருந்தால் நமக்கு தூக்கம் சரியாக வரல. அதே கட்டில் நமக்கு அச்சுறுத்துகிற மாதிரி இல்லை, அழகாக நமக்கு தூக்கம் வர மாதிரி ஆடித்தனா ஒரு சந்தோஷம் தானே. இப்போ இந்த கட்டிலில் எங்கே இருக்குது இப்போ அப்படின்னு கேட்டால், சம்ஸ்கிருதோததிபயன்னு போட்டுட்டார். சம்ஸ்கிருதோததிபயன்னு ஸ்லோகத்தில் இருக்குது. சம்ஸ்கிருத உததிபய, உததி உததினா கடல், பயகான நீர், கடல் நீர், கடல் நீராகிய அதில் தானே இருக்குது இந்த இதே பரியங்கிக்க அந்த அந்த கட்டிலானது கடல் நீரில் தானே இருக்குது. அப்போ சம் இந்த உததி பயன்னா கடல் நீரில் இருக்கக்கூடிய அந்த கட்டிலாச்சு. இப்போ இந்த கடல் நீருக்கு விசேஷம் போட்டுட்டார், சம்ஸ்கிருதான்னு போட்டுட்டார். சம்ஸ்கிருதன்னு சொன்னால் இந்த இடத்துல என்னென்னு கேட்டால் அசைக்கப்பட்டேன்னு ஒரு மேலோட்டமான அர்த்தம். எதனால் அசைக்கப்பட்டேன்னு கேட்டால், யத்விக்ஷேபன, விக்ஷேபனம்னு சொன்னால் வீசுறது அல்லது ஒரு எழுச்சின்னு அர்த்தம் பண்ணலாம். யத்விக்ஷேபன் சொன்னால் இப்போ முன்னாடியோட சம்பந்தம் இதுதான், எவற்றின் எழுச்சியால்னு கொண்டோம். எவற்றின் எழுச்சியால்னு சொன்னால் அந்த ஊர்மையாக அந்த அலைகளுடைய எழுச்சியால்னு சம்பந்தம் இங்கே. அதாவது ஒரு பாகம் வந்து அர்ஜுனா அனிபிருதம் கண்டூஜனைஹி நித்ரானஸ்ய பூர்மபுஷக பரஸ்ய நிஷ்வாச வாத்தோர்மய புவனத்திரையும் அவ்யாசுகோ. இது ஒரு பக்கம் பாதி இருந்தாலும் பூர்த்தி அன்பயமாயிருத்து. அந்த அலைகளை சம்பந்தப்படுத்தாதுப்போ யத்விக்ஷேபனம் சொன்னால் எந்த அலைகளினால் அல்லது அலைகளினுடைய எழுச்சியினால். சம்ஸ்கிருதோதிபய பிரேங்கோல பரியங்கிக்கா நித்யாரோகண, அசைக்கப்பட்டதான அந்த கடல் நீர் இருக்கு இல்லையா, அதில் அதனால் ஆடக்கூடிய அந்த கட்டிலில் அந்த பரியங்கையில் எப்பொழுதும் ஏறி இருந்து கொண்டு இன்பமுற்ற இன்புறும் இவ்விளையாட்டுடையானேன்னு இங்கே அழுவாருடைய பகுதி நம்ம பண்ணிக்கலாம். எம்பெருமான் பிராட்டியோடு கூட விளையாடுகின்றானோ எதனால்னு இங்கே பூர்த்தியாக அன்பயம். இதில் சம்ஸ்கிருத்தம்னு சொன்னால் ஆக்சுவலாக ரிஃபைண்டுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு முன்னாடி பிராகிருதம் ரிஃபைண்டாக இல்லாமல் ராவாக இருக்கிறதுக்கு பேர் பிராகிருதம்னு பெயர், ரிஃபைண்டாக இருக்கிறதுக்கு பேர் சம்ஸ்கிருதம்னு பெயர்.
சம்ஸ்கிருதமாச்சு அப்படின்னு அழகாக காண்பிக்கிறார் கோபாலாச்சாரி. இப்போ ஜலத்துக்கு பாருங்கள், நம்ம உதகசாந்தியெல்லாம் பண்ணுறோம், ஜலத்தை வெறும் ஜலத்தை கொண்டு வந்து வைக்கிறா, உதகசாந்தி ஜபம் பண்ண உடனே அந்த ஜலத்துக்கு ஒரு ஸ்ரேயஸ் ஏற்படுறது. அப்போ அந்த ஜலம் சம்ஸ்கிருதம் மாறுது. எதனால் சம்ஸ்கிருதம் மாறுதுன்னு சொன்னால் இந்த ஸ்ருதியினுடைய சக்தியினால தான். அப்போ அந்த மாதிரி கீழிருந்து பகவான் தன்னுடைய மூச்சு காற்றை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கான். அந்த மூச்சு காத்து என்னன்னு கேட்டால் ஸ்ருதி. அந்த ஸ்ருதியினுடைய கலப்பினால் இந்த ஜலமே சம்ஸ்கிருதமாச்சான். அண்ணா சம்ஸ்கிருதமானதுனால அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி, அதுதான் அசைக்கப்படுதல். சம்யக்கிருதம் தான் சம்ஸ்கிருதம் ஆக்சுவலாக பார்த்தோம்னா. பட் இருந்தாலும் இந்த கான்டெக்ஸ்ட் மீனிங் சொல்லிச்சு. அதனால் அசைக்கப்பட்டதான கடல் நீர், அதில் ஆடும்படியாக இருக்கக்கூடிய ஒரு கட்டில், அந்த கட்டிலில் எப்பயும் ஏறி இருக்கக்கூடிய இன்பம் அடைந்த களிப்புற்ற பகவான் பிராட்டியோடு கூடவே எப்பொழுதும் விளையாடுகின்றானோ, அப்படிப்பட்ட மூச்சு காற்று, அந்த அதனால் ஏற்பட்ட அலைகள் நம்மை மூன்று உலகையும் காத்தருள வேண்டும். இதுக்கு எண்ணம், இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இது கொஞ்சம் பெரிய பத்தியம். இதில் அப்படி 15 நிமிஷத்துக்கு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் அடியன் மாதிரி மந்த புத்திக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அதனால் எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். நான் சம்ஸ்கிருதத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால்தான் அந்த சிரமம், இல்லாட்டி சொல்கிறது நிறைய விஷயம் இருக்குது. அப்போ ஒரு தடவை நம்ம பார்த்தோம்னா அன்வயத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். அத்ரினா அனிபிருதம் கண்டூஜனையி நித்ரானசிய கூர்ம பபுஷக பரஸ்ய நிஷ்வாச வாதோர்மய புவனத்ரயம் அவ்யாசுகு யத் விக்ஷேபன சம்ஸ்கிருதோதிபய பிரேங்கோல பரியங்கிகா நித்யாரோகண நிருபிருத தேவ ஸ்ரீவ சஹ அல்லது ஸ்ரீயா சகைவ விஹரதே. அத்ரினா, அத்ரின்னா மலை, வெங்கடாத்ரி சேஷாத்ரின்னு சொல்கிறோம். அத்ரினான்னா மலையினும் மலையோடு. அனிபிருதம் கண்டூயனைகி, அல்லது மலையினால் நன்னா அழுத்தமாக அந்த சுரிந்து கொண்டதினால், நித்ரானசிய நித்ரானகன தூங்கிக் கொண்டிருப்பவன், நித்ரானசன உறங்கிக் கொண்டிருக்கிறவனுடைய அவன் யார் அப்படின்னு கேட்டால் பூர்ம புருஷ, ஆமை வடிவுடைய எம்பிரமானுடைய பரஸ்ய பரமபுருஷனுடைய நிஷ்வாச வாத்தோர்மையா மூச்சுக்காற்றாகிய அந்த அலைகள் புவனத்திரையும் அவ்யாசுகு மூன்று உலகத்தையும் மூன்று உலகங்களையும் காத்திருள்ள வேண்டும். எப்படின்னு கேட்டால் எத் விக்ஷேபன சம்ஸ்கிருதோதிபையா, எதனுடைய எழுச்சியினால், இந்த மூச்சுக்காற்றுடைய எழுச்சியினால் சம்ஸ்கிருதோதிபையான்னு சொன்னால் ஒரு அசைக்கப்பட்டதான கடல் நீர் இருக்கு இல்லையா, அந்த கடல் நீரில் பிரேங்கோல பரியங்கிக்கா, அதில் ஒரு ஆட்டத்தை காணும் ஒரு கட்டில், அந்த கட்டில் நித்திய ஆரோகண அதிலில் எப்பொழுதும் ஏறி இருப்பதனால் நிருவிருதா இன்பமுற்ற களிப்புற்ற தேவக எம்பெருமான் ஸ்ரீயா சஹ ஏவ பிராட்டியோடு கூடவே விளையாடுகின்றானோ அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. இருந்தாலும் அவகாசத்துக்கும் இதுக்காக நான் கம்மியாக விஞ்ஞாபிக்கிறேன். இப்போ அடுத்த ரெக்கார்டிங்கில் நல்லது இதிலே கொடுத்துடலாம், ரெண்டாக பிரித்ததுனால இதை ரெண்டு ரெக்கார்டிங்காக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் பகிர முடியல, இல்லாட்டி பெருசாக எடுத்தனா அப்படி எனக்கு வசதி இல்லை. கூகுள் டிரைவில் போட்டு பண்ணுறதுக்காக இதை ஒரே இதில் பண்ணிவிட்றேன். இப்போ சந்தியை பார்த்தோம்னா அவ்யாசுர் புவனத்ரயம் அவ்யாசுகு, அவ்யாசுகு புவனத்ரயம் அவ்யாசுர்னு ஆறுது. பொதுவாகவே முன்ன சொன்ன மாதிரி இந்த உஹு ஏஐஓ இவைகளுக்கு பின்னாடி இர் அல்லது ரேப்பம் ர இர்லாம் கேட்டால் அநேகமாக அந்த இடத்துல சந்தி நிச்சயமாக இருக்கும். அப்போ அவ்யாசுர் புவனத்ரயம்னா அவ்யாசுகு புவனத்ரயம். அனிபிருதம்லாம் சந்தி இல்லை, வெறும் சேர்க்கை தான். கண்டூயனை ரத்ரினா, மறுபடியும் நெய்க்கு அப்புறம் ரா வந்திருக்கு, அதனால் கண்டூயனைஹி அத்ரினா அப்படின்னு அது பெரியது. கண்டூயனம் கண்டூயனைஹி அப்படி அர்த்தம் இருக்குது. நித்ரானஸ்ய பரஸ்ய கூர்ம பபுஷோ, பொதுவாக இன்னொன்று என்னன்னு கேட்டால் இயல்பாக வந்து விசர்க்கம் இருந்தால் அஹ இஹி இப்படி தான் முடியணும். அப்போ எப்போ இந்த பபுஷோ மனோ இப்படிலாம் வருதோ அப்போவே அந்த சந்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூர்ம பபுஷக நிஷ்வாச அப்படின்றதுனால இது கூர்ம பபுஷோ, நீ அடுத்து வந்ததுனால நிஷ்வாசோன்னு, இது கூர்ம பபுஷோன்னு ஆயிடுது பபுஷகன்றது. நிஷ்வாச வாதோர்மையக, வாத்த ஊர்மையக, ஆவும் ஊமும் சேர்ந்து ஓ, வாத்த ஊர்மையக வாதோர்மையக இது வரைக்கும் ஆச்சு. யத் விக்ஷேபன சம்ஸ்கிருதோ ததிபய பிரேங்கோல பரியங்கிகா நித்யாரோகண நிருபிருதோ வரைக்கும் ஒரே பதம். அதனால தான் நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதா இருந்தால் யத் விக்ஷேபன சம்ஸ்கிருதோ ததிபய பிரேங்கோல பரியங்கிகா நித்யாரோகண நிருபிருதோன்னு நிறுத்தக்கூடாது. ஏன்னா பரியங்கிகா வரைக்கும் ஒரு பதம் இல்லை, நிருபிருதோ வரைக்கும் தான் ஒரே பதம்.
பரியங்காவைக்கும் பதமாக இருந்தால் இங்கே மறுபடியும் வேறு மாதிரி இது அமைஞ்சிருக்கணும். ஆனால் இது ஒரே சமஸ்த பதம். இது யத்து விக்ஷேபனை அல்லது யத் விக்ஷேபனை தக்காரந்தமாக வச்சுக்கலாம். சம்ஸ்கிருத உததி சம்ஸ்கிருதோததி நிஸ்வாச வாத்த ஊர்மைய மாதிரி சம்ஸ்கிருதோததி பிரேங்கோல பரியங்கிக்கா பயஃப் பிரேங்கோல. இது பயஹான்றது பயஸ் சப்தம் சகாரந்தம் அது. அதனால் அது இப்போ பயஃப் பிரேங்கோல அதாவது எத்விக்ஷேப சம்ஸ்கிருதோததி பயஹான்னு பிரிக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல இது சேர்ந்து இருக்குது. பயஸுக்கு மேலே பிரேங்கோலன்ற சப்தம் சேர்ந்து வந்ததுனால பயஃப் பிரேங்கோலந்தான் அதை வாசிக்கணும். அது அப்படி சப்தம் முடிஞ்சிருந்தால் பயஹான்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இல்லை. பயஃப் பிரேங்கோல பரியங்கிக்கா நித்யாரோகண நிர்வு நித்திய ஆரோகண நித்யாரோகண நிர்வத்தக விஹரத்தே நிர்வத்தோ விஹரத்தே தேவஹா சஹ ஏவ சஹைவ சஹன உடன் அர்த்தம். உடனேயே சஹைவன அவளோட கூடையே மகிழ்கின்றான் அர்த்தம். ஸ்ரீயான்றது தனிப்பதமாக இருக்குது. இதான் இந்த இரண்டாவது பத்தியத்துடைய அர்த்தம். கூட கொஞ்சம் சம்ஸ்கிருத்தியும் பார்த்தோம். இந்த ஸ்லோகம் இந்த பத்தியம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிற சிரமமாக இருக்குது. இருந்தாலும் அனுபவத்துக்காக விஞ்ஞாபிக்கிறேன். பிற்பாடு நமக்கு சமயம் இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இன்னும் பெருசாகவே இதை பண்ணலாம். இதை நல்லா விஸ்தாரமாக பண்ணலாம். அதுக்கடியே முயற்சி பண்ணுறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷ காய நமஹா.